இந்த வீடியோவை வழங்குவோர் மில்க் பாட் ஃப்ரெஷ் ரா மில்க். யூடியூப் ஆப்பில் பிகினர் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே அழுத்திட்டு வச்சுக்கோங்களேன். எங்களோட பெட்டர் வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் வரும். வணக்கம். வணக்கம். தலை அஜித் குமார் அவர் வந்து லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்களாமே. எனக்கு வந்து என்னென்னா, அவர் வந்து பிரியாணி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனால் லெமன் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க, அந்த குடுப்பினு உங்களுக்கு கிடச்சிருது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி பதில் பிரதர்? உங்களை பற்றி எல்லாமே தெரியும் பிரதர். யார் நினச்சிங்க? ஐயோ ஐயோ பிரதர், இது யாரும் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை பிரதர், அஜித் சார் இருக்கார்ல, இதுதான் வேணும். இல்லை, எது கேட்டாலுமே பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒருத்தர் நம்ம கேட்டு பண்ணி தர்றது ஒன்று இருக்கு, இன்னொரு வந்து கேட்டுட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்டிங், ஒரு அன்பாக அவன் பண்ணி தரும்போது ஒன்று இருக்கு தெரியுமா, அதுதான் அவர். இட்ஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபீல் மேக் ஃபுட். அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். இதில் தான் அது மாதிரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். அதுதான், அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ சொன்னேன். கரெக்டாக இல்லையா? கரெக்ட் பண்ணுறது. கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கும் சொல்லலை, ஃபஸ்ட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு தான் நம்ம இந்த வேலையை செய்யணும். ஏன்னா சாப்பிடணும்னா நம்ம தேவையில்லாத நர்வஸு அதெல்லாம் வந்து பாடியில் வந்து மைண்டில் ஏறி ரொம்ப டென்ஷன் பண்ணோம். எனக்கே இந்த டயலாக் நான் தான் எழுதுனா அப்படின்றது வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, கலகலப்பு லாஸ்ட்ல வந்து வரும். ஏன்னா இன்னது வர வர நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மைதான் அது. ஏன்னா 2018 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் டிமாண்ட். மூணு படம், அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் பிரதர். என்னன்னா, சடன் பிளான்ஸ் நம்ம ஒன்று போடுவோம், நம்மள தாண்டி சில பிளான்ஸ் தான் தானாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இந்த மூணு படங்களும். என்னன்னா, சென்னை 22 அப்புறம் நம்ம வேறு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ திடீர்னு விக்கெட் பிரபு சார் வந்து பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ பார்ட்டிக்காக போகும்போது அங்கே சுந்தர் சார் ஃபோன் பண்ணி நம்ம கலகலப்பு டூர் பண்ணிக்கலாம்னு சொன்னார். ஆனால் பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் படம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கு. வயநாட்டிலேருந்து பேசி அந்த டேட்டில் தான் நம்ம கலகலப்பு பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இட்ஸ் லைக் எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஆரம்பித்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போது பார்ட்டி முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் 95% முடிஞ்சிச்சு. 85% நம்ம தமிழ் படம் முடிஞ்சிச்சு. சூப்பர். ஸோ அடுத்தது ஸ்க்ரீனுக்கு வருது கலகலப்பு. கலகலப்பு ஸ்க்ரீனுக்கு வருது. கலகலப்பு டூ அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஓவியா மிஸ் பண்ணிங்களா அப்படி? இல்லை, ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தில், நடிக்கிறாங்க இந்த படத்துலன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை எனக்கு. ஏன்னா ஐம் அமெரிக்கா ரிட்டன் ஃபேமிலி. எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிரதர்? ஏதாச்சும் கம் ரிவீல் பண்ண முடியுமா இந்த இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக? இதுலேயே நான் வந்து ஒரு ஃப்ராடு அண்ட் ஃப்ராட் வித் த டீம் மோஷன்ஸ் 3. நான், மனோபலா, அறந்தாங்கி நிஷா. அறந்தாங்கி நிஷா, நாங்கள் மூணு பேர் தான். ஏன்னா வந்து நாங்கள் அமெரிக்க ரிட்டர்ன் நான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என் அம்மா, இவர் என் அப்பா, அண்ட் த சன். ஓகே பிரதர், சமக்காவிடசன் இருக்குது. அட்டு பசங்களுக்கு குட்டு கேர்ளோ, குட்டு கேர்ளுக்கு அட்டு பாயோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே பிரதர். ஐ எம் அட்டு பாய், நோ குட்டு ஃபிகர். வாட் டு டு? நீங்கள் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க பிரதர். உண்மையிலே இப்போ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கீங்களே, நிக்கி கல்ராணி வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து பயப்படவே மாட்டாங்க. பயப்படவே மாட்டாங்கன்னா என்னென்னா, பட்டாசுலாம் வெடித்தா பயப்பட மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்க சின்ன குழந்தைங்க சொன்னாங்க, அண்ணா எங்கள் பாருங்க பயப்படவே மாட்டாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயமுத்துற மாதிரி ஒரு சீன். பயப்படாத பொங்கலுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு, பயப்படாத பொண்ணுக்கு உப்படாத பையன் தான் செட் ஆகும், நீ பயப்பட மாட்டேன், நான் உப்பிட மாட்டேன். அதாவது உங்களோட டைலாக் டெலிவரிக்கு பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லை. அது வந்து யாராலையும் இது வரைக்கும் அப்படி நிகர் க்ளோஸ் எனஃப் இல்லை. இதை வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு ஒருத்தர் வந்து மிரட்டுவார், அவர் டே நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கு. அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சுந்தர் சி சார் படத்தில் மட்டும்தான் நமக்காக வச்ச டைலாக் மாதிரியே இருக்கும். 100% அதை பிளான் வச்சு தான் அவங்க எழுதிருந்தேன். இந்த கேரக்டர் 100% சிவா தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். தில்மே ரோசாகே, அதெல்லாம் அந்த சாங்லாம் பிரதர் ப்ளீஸ். தில்மே ரோசாகே தூ மேரா பிரேக்ஃபாஸ்ட் தோசாகே தூ ஹே மேரி அச்சாகே தில்கா அமிதா பச்சா ஹே. அதாவது நம்ம தெரிஞ்ச எல்லாம் ஹிந்தியை வச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடி பார்த்தா ப்ரவுட் டு பி சிவா ஃபேன் ப்ரோ. பிரதர் பிரதர் உண்மையிலதான் பிரதர். நமக்கு வந்து ஃபேன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னொரு டவுட் பிரதர், இந்த அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம், அது வந்து யார் கொடுத்தா, எப்படி வந்துச்சு?
இப்போ பிரேம்ஜிக்கு வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவர் வச்சுட்டு, ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் வந்து அது வந்து என்னன்னா தமிழ் படத்தில் வந்தது அகில உலகம் கேலக்சிக்கே கேலக்சி, அதாவது நீங்கள் வந்து பிளாக் ஹோல் இருக்குல்ல அது வந்து அதுக்கு முன்னாடி பிளென்டி ஆஃப் கேலக்சிஸ்லாம் இருக்கு, இந்த பிளென்டி ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் நம்ம கேலக்சி ஒரு கேலக்சி, அந்த கேலக்சியில் ஒன்று வந்து நம்ம எர்த்து, அதில் வந்து நம்ம இப்போ சென்னையில் தீரலை வந்து பேசுகிறோம், இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு அகில உலகம் பண்ணக்கூடாது அவங்களோட நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணிட்டோம் பிரதர், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 2000 பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு இன்டர்வியூ சொன்னேன், ஒருத்தர் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சின்டெக்ஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நிறைய பார்க்குறேன் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பண்ணுறேன். ஓகே என்னன்னா யாரும் ரிவ்யூ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச ஆள் தெரியாது கரெக்டான ஆள் இவர் சொல்லி இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டேக் இட் ஆர் வாட்ச் அ ஃபிலிம். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பிரதர், ஏன்னா பவுலிங்கா ஃபீல்டிங்கா ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் நடந்துருக்குதா? நடந்து பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் என்னோட பிரதரில் அவரோட தெரிஞ்சவர் தான், அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று பண்ணாங்க, அதில் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய ஒரு கட்சியில் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் பெரிய ஒரு அரசியல்வாதி வச்சிங்களேன், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மேட்ச் நடத்துகிறோம், என்ன மேட்ச்னா கிரிக்கெட் மேட்ச்சு அப்படியா நம்ம அன்றைக்கி வர முடியாது, எத்தனை ஓவர்ப்பா? 15 ஓவர் சார். 15 ஓவரா? 15 ஓவருக்கு எத்தனை பால் அப்படின்னா 90 பால், அந்த 90 பால் நானே வாங்கி தந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ அதுதான் அப்போ படத்துலையும் அதுதான் நாங்கள் சென்னை 2 வச்சோம், அது உண்மையிலே நடந்தது. அது சூப்பர். அதே மாதிரி நீங்கள் அது மாதிரி நிறையா ரொம்ப அறிவான ஆளுங்களாம் வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதிங்க பெரிய பெரிய இடத்துல, அது வந்து நம்மளுடைய பெரிய பொசிஷன் நான் நினைக்கிறேன். அதாவது எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சு, இப்போ நான் சொல்கிறது புரியவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு டைம் எடுத்துக்கோம். ஓகே, நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் இருக்குது, நம்ம அதை வாங்கிக்கணும். இது புரியவங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி அமைச்சிட்டாங்கல்ல இப்போ விபிசிஆர் கேங்கே வந்து, இப்போ என்ன சொல்கிறது, எல்லா ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், வெளில போகிற டூராக இருக்கட்டும், அது போகும்போது நீங்கள் வந்து ஒரு கோயிலாக இருக்கட்டும் கரெக்ட் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கு என்ன வந்தாலும் ஷேர் பண்ணலாம் அவங்கள்ட்ட அப்படின்ற ஒரு இது மாதிரி அமைஞ்சிருச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஸ்ட்ரென்த்து நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜிக்கிட்ட நான் வந்து ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ காமிச்சு வச்சேன், இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன், அவர் ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கிட்டேன், பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா அப்படின்னா, நான் சொல்கிறது பெரிய ஆள் ஒருத்தர் அவரையே நான் சொல்லலை யாருன்ட்டு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறான் இப்போ அப்படின்னா, ஏய் இவர் யாரும் தெரியலையா இவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னே, இப்போ என்ன அப்படின்னா இவரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம் டேய், எனக்கு அவரோட வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்ட்டான். அதான் புரியுதா உங்களுக்கு, எங்களுக்கு மற்ற யாருமே தேவையில்லை, எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்றது ரொம்ப கிளியராக இருக்கும். இது தமிழ் ராக்கர்ஸ் ஆன்லைன் பார்ட்னர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ கட்ஸு, பயங்கரமான ஒரு கட்ஸு வேணும். இன்னொரு விஷயம், இந்த போஸ்டர் ரெடி ஆகணும்னு ஒரு ரியாக்ஷன் எப்படின்னு சொல்கிறது? இல்லை எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் தமிழ் ராக்கர்ஸை ஆன்லைன் பார்ட்னர் போடுறது கட்ஸ் வேணுங்க, அப்போ தமிழ் ராக்கர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் பிரதர்? அது ஒரு பெரிய அவனுங்க இப்போ பெரிய லெவலில் ஒரு மாஃபியா டைப்பில் பண்ணிட்டுருக்கும்போது ஓகே ஃபைன், ஒருத்தன் காசு கொடுக்குறாங்க நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்குன்னு வச்சுங்களேன், சும்மா வருது இந்த காசு, ஓட்டு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஓட்டு காசு கொடுக்குறீங்களே மையம்ன்றது குறை சொல்லணும், காசு வாங்கி போடுறது நீங்கள், நம்ம அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணோம் பத்தியா, இவங்களை ஒன்றுமே பண்ணலையே, நீ என்ன பண்ண? அதுதான் ஒன்றுமே பண்ணல, காசு கொடுக்குறவன தப்பு சொல்லாது, வாங்குற நீயும் தப்பு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக். இந்த போஸ்ட் மூலமாக நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை வச்சு நம்ம படம் ஆரம்பிப்போம் அப்படின்னா, மெடிடேஷன்ன்ற ஒரு விஷயமே நம்ம நாட்டிலேருந்து தான் போச்சு, நம்ம அந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, தொப்பு கரணம் போட்டால் நல்லது, சூப்பர் பிரெயின் எக்ஸசைஸ், ஆனால் இன்றைக்கி நம்ம பற்றி அதெல்லாம் பண்ணுறோமே, மெடிடேஷன் பண்ணுங்கள் எல்லாருமே, கண்டிப்பாக நீங்களே ஒரு கேமரா இல்லை டெய்லி 5 மினிட்ஸ் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்றது மெசேஜ் தான் அது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. காஸ்ட்யூம் வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட்டு காஸ்ட்யூம் வந்து வேஷ்டி சட்டை தான். ஓகே, நீங்கள் அதை போட்டு வந்தீங்கன்னா, இப்போ ஜீன்ஸ் போட்டு நம்ம ரெண்டு பேரும் கஷ்டம், அது கஷ்டம், இப்போ வேஷ்டி ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக தான் அகரணும் இல்லை. படத்தில் நான் மெடிடேஷன் பண்ணுற ஒரு சீனில்
அந்த சீன் இருக்கு. தமிழ் படம் பண்ணும்போது நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா செலிபிரிட்டியும் அந்தளவுக்கு பழக்கமாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம ஜாலியாக பண்ணலாம் பஸ்கூஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போது சிவா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுறோமே, ஓகே இதுவும் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் பண்ணிங்களேன். பிரதர், ஒரு 50 படம் ரிலீஸ் ஆச்சு வச்சுங்களேன், ஒரு 5 படம் ஓடுது அப்படின்னா நம்ம ஒரு 49வது ரிலீஸ் அந்த படத்தை எடுக்க மாட்டோம். எது ஹிட்டாக இருக்கோ, எது ரொம்ப பாப்புலராக இருக்கோ அவங்கள பற்றி தான் நம்ம பண்ணுவோம். கரெக்ட். ஓகே. ஸோ அதனால் இந்த படத்தில் சப்போஸ் ஹீரோஸ் எல்லாமே பாப்புலரான விஷயங்கள் தான். ஐ திங்க் தே வில் என்ஜாய்னு நினைக்கிறேன். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சப்போஸ் இதெல்லாம் ஹர்ட் ஆச்சுன்னா என்ன முடிஞ்சுருங்க, தட் இஸ் நாட் அவர் இன்டர். இல்லை, சான்ஸே இல்லை பிரதர். ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு மீம் இருக்குது, ஹிஸ் காமெடி மேபி மோக்கே பட் நெவர் இரிட்டேட்ஸ். இதுதான் வந்து ஒரு உலக நியதியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்கள் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம தலைவர் ஸ்டைல் வந்து எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் உரிமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்றவங்க யாராவது தலைவர் ஸ்டைலை எடுத்து இமிட்டேட் பண்ண நினச்சா கூட ட்ரோல் வரும். ஆனால் அது நீங்கள் ஒரு வேறு மாதிரி ஒரு மாடிஃபை பண்ணி அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அதுதான் எங்களுடைய கருத்துமே கூட. இல்லை, நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு சீன் இருக்கேன், யாரையும் ஹர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா ஹர்ட் பண்ணிட்டு வர விஷயம் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் காமெடி. இந்த உலகத்தில் பெஸ்ட்டு காமெடி யார், சார்லி சாப்ளின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை கேள்வி வருவார், எத்தனை தடவை எழுந்து போவார், எத்தனை தடவை அடிப்பு வருவார், எல்லாமே எதுக்காக பக்கத்தில் அடித்தாலும் அவன் போட்டி ஒரு திருப்பி பயங்கரமாக அடிக்கும். ஏன்னா இது நான் சொல்ல போகிறது, அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பாபு முரளி என்கிற பாபு மார்லி அந்த கேரக்டர் வந்து பார்ட்டி, அந்த படமே பார்க்கும்போது பார்ட்டி, ஓகே செம்ம ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே கேங்கே அப்படியே மாறி இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக எனக்கு தோணுச்சு. ஸோ எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கின்றது பாபு மார்லி? பேர் ட்ரக் பெட்லர். அப்புறம் ஒரிஜினல் பேர் வந்து பாபு முரளி. ஃபஸ்ட்டு டைம் சத்யராஜ் சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. அவர் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட், அங்கே போய் பார்த்தா கமான் கைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி, அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட், அந்தளவுக்கு ஐ திங்க் சத்யராஜ் சார் ஒர்க் பண்ணது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த பார்ட்டி மூலிமா எனக்கு கிடைச்சிது. தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். நெக்ஸ்ட்டு கலகலப்பட்டு வேறு இந்த படம் வந்து நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு 100% கிரெடிட் கோஸ் டு சுந்தர் சி சார். ஓகே. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஏன்னா அவர் வந்து நம்மளை வச்சு மைண்டில் கேரக்டர் இந்த மாதிரி ஷிவா படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் படத்தில். ஐயோ, அந்த லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் ஜாலியான ஒரு என்ட்ரியாக இருக்கும். படம் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு போன மாதிரியே இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை அப்படி தான் ஷூட்டிங்ல இருந்தோம். சார் ஷார்ட் ஒரு நல்ல கார்டு சொல்லிடுவோம் எல்லாருமே, ஏன்னா டைம் பாஸ்க்காக நம்ம ஷார்ட்டு கேரவான்ற கான்செப்டே கிடையாது இந்த படத்தில் மட்டும். எல்லாருமே அப்படி ஒரு கல்யாண வீட்டில் எப்படி இருப்பாங்க, நான் சொன்னேன் சார் இது கல்யாணம் முடிச்சுட்டு பிரேக் இருக்குங்க அதில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு நாள் காலையில் போன உடனே கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலி சும்மா டைம் பாஸ் பண்ணும்போது திடீர்னு சுந்தர் சார் வந்தார். ஏ ஒரு ஷார்ட் கூட வரல, தப்பான சீ போகிறேன் பார்த்தா ஒரு நேரம் வந்தார். அப்படி பார்த்தாரு என்னெல்லாம் இனியும் கூப்பிடல அப்படின்னாரு. ஏன் கூப்பிடுங்க சார், வாங்க சார் அப்படின்னு அவர் வந்து உட்காந்து நான் அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைனிங்கான ஒரு டைரக்டர். வேலை இது மாதிரியே செம்ம ஹாப்பியா இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். செம்மையா சிரிச்சுட்டே இருக்கணும். தேங்க்ஸ் பிரதர். தேவையில்லாத விஷயத்த தூக்கி போட்டுன்னு வச்சிங்களேன், அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி நல்ல விஷயம் தான். சூப்பர் பிரதர். ஸோ அதை மட்டும் வந்து சந்தோஷமா இருக்கணும் தான் ஐடியா. உங்களுக்கும் இவருக்கும் இவருக்கும் எல்லாருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். என்ஜாய் த மூவி, என்ஜாய் யுவர் லைஃப். இன்டர்வியூ பயங்கர ஸ்போர்ட்டிவா, எல்லாமே பயங்கரம் பேசி ஒரு ஊக்கப்படுத்தினதுக்காக உங்களுக்கு லியோ காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. காஃபி பொடி வந்து எங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கார் கொடுத்துருந்தா கூட சந்தோஷப்படுற மாட்டாங்க. இந்த காஃபி கொடுத்தா அப்பா காஃபி பொடி வாங்கி வந்துட்டேன். அப்போ இது வரைக்கும் என் லைஃப் வீட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் காஃபி பொடி வாங்கி போகிறோம் பிரதர். நான் தேங்க்யூ பிரதர். அந்த இது நமக்கே சேர்த்தோம் பிரதர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லியோ காஃபி ஃபார் த காஃபி. அதே தான் பிரதர். இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்து எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லணும் பிரதர்? தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து ஷோவே பிடிக்கல. இல்லை இல்லை, வேணா அதை கட் பண்ணிடுவோம். ஓகே அப்பா, அன்டைட்டில் ஷோ ஆஷிக்கு வந்து முடிஞ்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பிடிச்சிட்டேன். யூடியூப் ஆப்பில் வீடியோ ஸ்டீம் டைப் பண்ணுங்கள், அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், என்னோட பெட்டர் வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸும் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மில்க் பாட் ஃப்ரெஷ் ரா மில்க்.